ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் போஜன். நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி ஹேமாஸ் போஜனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஜூஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மாம்பழத்துக்கு ஒரு மாங்காய் சரியான ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். இது மூணு பழத்தையுமே தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கின பழத்தை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கேஸை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி சேர்த்துட்டு ரெண்டு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரெலாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மாம்பழமும் மாங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. அதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நான் ஒரு மூணு பேட்சாக சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த ஜூஸ் கண்டிப்பாக மாஸா ஃப்ரூட்டியோட டேஸ்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம அரைச்ச மாம்பழ விழுதை சேர்த்துக்கலாம். இன்னும் ரெண்டு பேட்சையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் என்னோடய ஜூஸ் நல்ல திக்னஸாக இருந்தது, அதனால் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கூட தண்ணியாக இருக்கலான்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமான அளவாக இருந்தது, அதனால் நான் ரெண்டு கப் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மூணு மாம்பழத்துலேயே ஒரு ரெண்டு லிட்டர் ஜூஸ் கிடச்சிது. ஒரு பேட்சை ஒரு வாட்டர் பாட்டில்லையும் இன்னொரு பேட்சை இந்த பாக்ஸ்லையும் நான் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போது இதோட மூடியை சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 hoursக்கு ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சிடலாம். டூ ஹவர்ஸ் கழித்து நம்மளோட மேங்கோ ஜூஸ் சில்லுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சீசன் இந்த மேங்கோஸ். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.